ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், பிள்ளைலோக்காச்சாரியர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், சீயர் திருவடிகளே சரணம், ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபக்தி ஆதிகுணானோம் யதீந்திர பிரவணம் மந்திரம் அஜாமாத்திரம் முனிம் சம்யஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத் சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லோககுரும் குருபிஸ்ரஹ பூர்வைஹி குரகுலோத்தம தாசம் ஸ்ரீநகபத்ய அபிராமவரேஷோ தீப்பிரசயான குருஞ்ச பஜேஹம் லோக்காச்சாரியாய் குருவே கிருஷ்ண பாதசிய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமஹ. லோக்காச்சாரிய கிருத்தே லோகஹிதே வச்சனபூஷணே தத்வார்த்த தட்சிணோ லோகே தன்னிஷ்டாஷ்ட சுதுர்லபாஹ ஜகதாச்சாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வச்சனபூஷணே தத்வஜானஞ்ச தன்னிஷ்டாம் தேஹிநாதே யதீந்திரமே. இந்த ஸ்ரீவச்சனபூஷண திவ்யசாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வது மிகவும் துர்லபம். அதை அறிந்தபடி அனுஷ்டிப்பது அதைவிட துர்லபம். ஆகையாலே அதை நமக்கு நடத்தி கொடுக்கும்படி எம்பெருமானாரிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு இந்த அற்புதமான கிரந்தத்தை தொடர்ந்து அனுபவிக்கலாம். பிள்ளை லோகாச்சாரியர் பரமகாருணிகரான ஆச்சாரியர், அவர் இந்த ஸ்ருதிவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்தை அருளியுள்ளார். பூர்வாச்சாரியர்களுடைய திருவாக்கிலே உதித்த பல ஸ்ரீ சுக்திகள், ஆச்சரியமான ரகசியார்த்தங்கள், அதையெல்லாம் தொகுத்து இங்கே ஸ்ரீவசன பூஷணம் என்று பிள்ளை லோகாச்சாரியர் அருளியுள்ளார். அதற்கு மணவாழ மாமிகள் ஒரு ஆச்சரியமான வியாக்கியானம் அருளியுள்ளார். அந்த வியாக்கியானத்தை கொண்டு நாம் இயன்ற அளவுக்கு அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். இதிலே நாம் இப்பொழுது 128வது சூத்திரம் வரை அனுபவித்திருக்கிறோம். கடைசியாக 127, 128 ஆகிய சூத்திரங்களிலே முக்கியமான ஒரு விஷயம் விசாரிக்கப்படுகிறது. வேதாந்தங்கள் உபாயமாக விதிக்கிறபடி என்னெனில், அதாவது இந்த பக்தி யோகமானது மற்ற உபாயாந்தரங்கள், கர்மயோகம் ஞான யோகம் போன்ற உபாயாந்தரங்கள், அவைகளுக்கெல்லாம் உபலட்சணமாக ஒரு உதாரணமாக இந்த பக்தி யோகத்தை முக்கியமாக எடுத்துக்கொண்டு இதை சாஸ்திரமே விதிக்கிறதே, அது சொரூப விரோதம், அதற்கு பல தூஷணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அப்படி இருந்தாலும் சாஸ்திரமே இந்த பக்தி யோகத்தை விதித்திருக்கிறதே என்று சொல்லி அது ஏன் அப்படி விதித்திருக்கிறது என்பது ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி. அதற்கு இப்பொழுது பிள்ளை லோகாச்சாரியர் பதிலளிக்க தொடங்கி 128வது சூத்திரத்திலே அதற்கு முக்கியமான ஒரு விடையை அளித்தருளினார். ஔஷத சேவை பண்ணாதவர்களுக்கு அபிமத வஸ்துக்களிலே அதை கலசியிடுவாரை போலே ஈஸ்வரனை கலந்து விதிக்கிற இத்தனை. அதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டுள்ள ஒரு பிள்ளை, ஒரு சிறு குழந்தை, அந்த குழந்தைக்கு மருந்து கொடுத்தால் அந்த மருந்தை அது எடுத்துக்கொள்ளாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள்? அன்புள்ள தாய் தந்தையர் அந்த குழந்தைக்கு எந்த வஸ்து பிடிக்குமோ, இனிப்பு பதார்த்தம், ஏதோ ஒரு இனிப்பு பதார்த்தம், அதுக்கு நடுவிலே அந்த மருந்தை வைத்து அந்த குழந்தைக்கு கொடுப்பார்கள். அந்த குழந்தையும் அந்த தனக்கு பிடித்த பதார்த்தத்தை சாப்பிடுவதாக நினைத்து அதை உண்டு, அதனாலே அந்த நோயானது அதுக்கு காலப்போக்கிலே சரியா போகும் என்பதை எடுத்துக்காட்டி அதை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு, அதே போல பக்தி யோகத்தை சாஸ்திரம் விதித்தது, எம்பெருமானை அதிலே கலந்து விதித்தது. எப்படி அந்த குழந்தையுடைய உதாரணத்திலே அந்த மருந்தை போல எம்பெருமான் இருக்கிறார், அந்த மருந்து தான் வியாதியை போக்க போகிறது, அதே போல எம்பெருமான் தான் இந்த சம்சாரம் எனும் வியாதியை போக்கப் போகிறான். ஆனால் அதுக்கு மேலே ஒரு மூடியாக அந்த மருந்தை தெரியாமல் பண்ணும்படிக்கு இனிப்பு பதார்த்தத்தை எப்படி அங்கே கொடுத்தாலோ தாயானவள், அதே போல சாஸ்திரம் என்கிற தாய் இந்த குழந்தைக்கு பக்தி யோகம் என்கிற அந்த உபாயத்துக்கு நடுவிலே பகவானை வைத்து அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு இந்த சம்சாரம் என நோயை போக்குகிறாள். அதை மாமனிகள் வியாக்கியானத்திலே காட்டும் பொழுது மிக அழகாக இந்த விஷயங்களை எல்லாம் விளக்கி எப்படி அந்த மருந்தை மூடும் பதார்த்தம், இனிப்பு பதார்த்தம் அது மருந்தில்லையோ, அதே போல பக்தி யோகமும் உபாயம் இல்லை, மருந்துதான் அந்த நோயை போக்குகிறது, அதே போல பகவான் தான் உபாயமாக இருக்கிறான். எப்படி அந்த மருந்தை நேராக அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டான் என்றால் அவனுக்கு வியாதி விரைவிலே குணமாகுமோ, அதே போல பகவானிடத்திலே நேராக சரணாகதி செய்து அவனை அடைய பார்த்தால் இந்த சம்சாரம் என்னும் வியாதி விரைவிலே போகும். அந்த மருந்தை வேறு ஒரு பதார்த்தத்துக்குள்ளே வைத்து சாப்பிட்டால் அது வீரியம் குறைவாக இருக்கும், அதனாலே
அந்த நோயானது காலம் தாழ்த்தியே போகும். அதே போல இங்கேயும் பக்தி யோகத்தை கை கொண்டால் அது கால விளம்பம் இருக்கும், காலம் தாழ்த்தித்தான் பலன் கிடைக்கும் என்று இந்த சூக்ஷ்மமான விஷயங்களை எல்லாம் மாமுனிகள் எடுத்து வியாக்கியானத்திலே காட்டினார். அதற்கு மேலே 129வது சூத்திரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதை இப்பொழுது அனுபவிக்கலாம். முதலிலே மாமுனிகள் அதற்கு ஒரு முன்னுரை அருள் செய்கிறார். அதை அனுபவித்துவிட்டு சூத்திரத்தையும் வியாக்கியானத்தையும் அனுபவிக்கலாம். சூத்திரம் பெரிய சூத்திரம், வியாக்கியானம் பெரிய வியாக்கியானம். அதை இன்றைய தினம் அனுபவிக்கலாம். இனி இப்படி இது தன்னை விதித்தது கீழ் நின்ற நிலையை குலைத்து மேலே கொண்டு போகைக்காக இத்தனை என்கிறார். இதுக்கு மேலே முதல்ல ஒரு உதாரணம் கொடுத்து அதை விளக்கிவிட்டார். அதற்கு மேலே பிள்ளை லோகாச்சாரியர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் எடுத்து விளக்குகிறார். இனி இப்படி இது தன்னை விதித்தது. இனி இப்படி, இப்படின்னா எப்படி? பக்தி யோகத்தை பகவானுடன் கலந்து, அதுதான் இப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இது தன்னை, இது தன்னைன்னா இந்த பக்தி யோகத்தை விதித்தது கீழ் நின்ற நிலையை குலைத்து. இந்த ஆத்மாக்கள் முன்பு இருந்த நிலை, கீழ் நின்ற நிலை முன்பு இருந்த நிலை, அவர்கள் இந்த சம்சாரத்திலே மண்டி கிடக்கிறார்கள். அந்த நிலையை குலைத்து மேலே கொண்டு போகைக்காக, மோட்ச மார்க்கத்திலே கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இத்தனை, அதற்காகத்தான் இது இப்படி சாஸ்திரம் செய்கிறது என்கிறார் என்பதை இந்த சூத்திரத்திலே பிள்ளை லோகாச்சாரியார் அருளி செய்கிறார். அது என்ன என்கிறத பார்க்கலாம். இத்தை பிரவர்த்திப்பித்தது பரஹிம்சையை நிவர்த்திப்பிக்கைக்காக. இத்தை பிரவர்த்திப்பித்தது, இத்தைன்னா பக்தி யோகம், பக்தி யோகத்தை பிரவர்த்திப்பித்தது, அதை காட்டி கொடுத்தது, அதை வளர்த்து கொடுத்தது. பரஹிம்சையை நிவர்த்திப்பிக்கைக்காக, பரஹிம்சை, பரஹிம்சைன்னா இந்த இடத்துல ரெண்டு விதமான அர்த்தம் காட்டுகிறார். அதாவது ஒன்னு உயர்ந்த விதமான உயர்ந்த ஹிம்சை என்று ஒன்று காட்டுகிறார். அது வியாக்கியானத்தை பார்க்கும்போது நன்றாக புரியும். இப்பொழுதுக்கு பரஹிம்சைன்னா காமிய கர்மங்கள்னு வைத்துக் கொள்ளலாம். அதைத்தான் இங்க விளக்கமாக காட்டுகிறார். இந்த உலக விஷயங்களிலே ஈடுபட்டு அதையே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த காமிய கர்மங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த காமிய கர்மங்களை போக்கி பகவானையே அடைய வேண்டும் என்ற அந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும். அது பக்தி யோகத்தின் மூலமா வந்தா கூட பரவாயில்லை. எப்படியாவது இவன் பகவானை அடையணும். அதைத்தான் சாஸ்திரம் பார்க்கிறது. அவன் உலக விஷயங்களிலே அந்த இன்பங்களிலே ஈடுபட்டிருப்பதை காட்டிலும் பகவத் விஷயத்திலே ஈடுபட வேண்டும் என்பது அந்த சாஸ்திரத்துக்கு நோக்கு. அதனால பரஹிம்சையை, இந்த காமிய கர்மங்களிலிருந்து இவனை விடுவிப்பதற்காக, அதை இவனுக்கு போக்குவதற்காக இந்த பக்தி யோகத்தை நன்றாக காட்டி கொடுத்தது என்று இந்த சூத்திரத்திலே பிள்ளை லோகாச்சாரி அறிவிச்சிருக்கிறார். வியாக்கியானம் செய்தித்தான் நமக்கு நன்றாக புரியும். மாமுனிகள் ரெண்டு விதமா இதற்கு அர்த்தம் காட்டியிருக்கார். முதல்ல ஒரு நாஸ்திகனை எப்படி திருத்துகிறது என்ற நோக்கிலே முதல்ல ஒரு பெரிய வியாக்கியானம். அதற்கு பிறகு ஆஸ்திகனா இருப்பவனுக்கே இது எப்படி ஒரு வழியாக இருக்கிறது என்பதையும் காட்டுகிறார். ரெண்டு விதமாகவும் காட்டுகிறார். அனுபவிக்கலாம் இப்பொழுது. இத்தை என்று தொடங்கி இந்த சூத்திரத்துக்கான வியாக்கியானம், அதாவது சாஸ்திரம் ஆகிறது. முதல்ல சாஸ்திரம்னா என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரம்னா நாம எதையோ சாஸ்திரம்னு நினைச்சிட்டு இருப்போம். அவர் சொன்னா சாஸ்திரம், இவர் சொன்னா சாஸ்திரம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்போம். சாஸ்திரம்னா வேதம் தான் சாஸ்திரம். ஆதவ் வேதாகா என்று பராசர பட்டர் அருள் செய்யும்படிக்கு சாஸ்திரம் என்றாலே வேதம் தான். அந்த வேதத்துக்கு தான் அந்த சாஸ்திரம் என்ற தன்மையை பொருந்தும். சாஸ்திரமாகிறது திரைகுண்ய விஷய விஷயா வேதாகா என்கிறபடியே, திரைகுண்ய விஷயா வேதாகா நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனா என்று எம்பெருமான் பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறான். இந்த வேதமானது மூன்று குணத்தையும் உடையவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடியது. சத்வகுணத்திலே இருப்பவர்கள், ரஜோகுணத்திலே இருப்பவர்கள், தமோகுணத்திலே இருப்பவர்கள் எல்லோருக்கும் அது நன்மை செய்ய வேண்டியது என்று சொல்லி, நீ அந்த மூன்று குணங்களையும் தாண்டி வர வேண்டும், சத்வகுணத்திலேயும் நின்றக்கூடாது, சுத்த சத்துவத்தை அடைய வேண்டும், அதுதான் உயர்ந்த நிலை என்று எம்பெருமான் கீதையிலே உபதேசம் செய்கிறான். அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டி திரைகுண விஷய வேதாக விஷயா வேதாக என்கிறபடியே பெற்ற தாய், இப்போ அதுக்கு உதாரணம் கொடுக்கிறார். திரைகுண்ய விஷயா வேதாகனா மூன்று குணம் உள்ளவர்களுக்கும் நல்ல வழியை காட்டக்கூடியது வேதம் என்று அர்த்தம். அது எதை போலே என்றால், ஒரு தாய் இருக்கிறாள். அந்த தாய்க்கு ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தையில ஒரு குழந்தை நல்ல அங்கங்களோட நன்றாக இருக்கிறது, மற்ற குழந்தை அந்த அங்கங்கள்லாம் சரியாக இல்லாமல் ஹீனமாக இருக்கு, இன்னொரு குழந்தை புத்திஹீனமாக இருக்கு. இப்படி எப்படி வேணா இருக்கலாம். கரணங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, கரணங்கள் நன்றாக இல்லாத ஒரு குழந்தை என்று வைத்துக் கொண்டால், அந்த தாயானவள் எப்படி ரெண்டு குழந்தைக்கும், எல்லா குழந்தைகளுக்கும், ரெண்டோ மூணோ எத்தனை குழந்தைகள் இருக்கோ எல்லாருக்கும் நன்மை செய்வதையே பார்ப்பாளோ, அதே போல
இந்த வேதமானது இருக்கிறது என்பதை விளக்குகிறார். பெற்ற தாய் அந்த பதிராதிகளான விகலகரணரோடு படுகரணரோடு வாசிய வாசியர வச்சலையாய் இருக்குமா போலே. பெற்ற தாயானும் இந்த இடத்துல பெற்ற தாய் மாமனிகள் ஒரு ஒரு சொல்லை சொல்வதும் கூட அதிலே அர்த்தம் இருக்கும். பெற்ற தாய் என்று ஏன் சொல்லுகிறான், வளர்த்த தாய்னா அவள் எப்படி வேண்டுமானாலும் பார்த்து தனக்கு பிடித்த தன்னுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தைக்கு நல்லதாகவும் வேறு ஒருத்தியுடைய குழந்தைக்கு அவ்வளவு பிரியம் இல்லாமலும் அவள் காரியம் செய்யலாம். ஆனால் பெற்ற தாயாக இருக்கக்கூடியவள் எப்படி செய்வாள், எல்லா குழந்தைக்கும் நன்மையே செய்வாள், தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் ஒன்றாக நடத்துவாள். அதே போல சாஸ்திரம் அப்படி நடத்துகிறது என்பதை சொல்கிறார். பெற்ற தாய் அந்த பதிராதிகளான, அந்தன குருடாக இருக்கக்கூடியது, பதிரான நொண்டியாக இருக்கக்கூடியது, இப்படி இருக்கக்கூடிய பதிராதிகளான விகலகரணரோடு, கரணங்கள் குறைவு குறைவோடு இருக்கக்கூடியவர்கள், அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளோடு, படுகரணரோடு நன்றாக எல்லா அவயவங்களும் நன்றாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையோடு வாசியர எந்த வித்தியாசமும் இல்லாமல் வத்சலையாய் இருக்குமா போலே. வத்சலைனா தாய் அன்போடே இருக்கக்கூடியவள், எந்த ஒரு குழந்தை இடத்திலும் வித்தியாசம் காட்டாமல். இன்னும் சொல்லப்போனா அந்த கரணங்கள் எந்த குழந்தைக்கு குழந்தையாக குறைவாக இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு தான் அதிகமான அன்பு செலுத்துவாள். அதே போல மாதா பித்ரு சகசிரங்களில் காட்டிலும் வத்சல வத்சல தரமாகையாலே. இந்த சாஸ்திரம் எப்படி சொல்லப்படுகிறது, வேத சாஸ்திரமானது, மாதா பித்ரு சகசிரங்களில் காட்டிலும் தாய் தந்தையை போல ஆயிரம் தாய் தந்தைகளுக்கு எவ்வளவு அன்பு ஒரு குழந்தை இடத்துல இருக்குமோ அதே போல அதைவிட அன்பு கொண்டது சாஸ்திரமானது இந்த ஜீவாத்மாக்கள் மீது என்று சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படுமாகையாலே மாதா பித்ரு சகசிரங்களில் காட்டிலும் தாய் தந்தை ஆயிரம் தாய் தந்தைகளை காட்டிலும் அதை விட அவர்களை விட வத்சல தரமாகையாலே அதிகமான வாத்சல்யத்தை உடையவர்களா உடையதாகையாலே அந்த சாஸ்திரம் என்ன செய்கிறது என்றால் தம பிரசுரரோடு ரஜப்பிரசுரரோடு சத்துவ பிரசுரரோடு வாசியர. தமோகுணம் நிறைந்தவர்கள், தம பிரசுரர்னா தமோகுணம் அதிகமாக இருப்பார். எல்லாருக்குமே சத்வம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் சத்வம் ரஜசு தமசு என்று மூன்று குணங்கள் இருக்கு. அது யாருக்குமே தமோகுணம் மட்டுமே இருக்காது, யாருக்குமே ரஜோகுணம் மட்டுமே இருக்காது, யாருக்கும் தம் சத்துவகுணம் மட்டுமே இருக்காது. அது ஒன்று அதிகமாக இருக்கும். சில இடத்துல சத்துவகுணம் அதிகமாக இருக்கும், சில இடத்துல ரஜோகுணம் அதிகமாக இருக்கும், சில இடத்துல தமோகுணம் அதிகமாக இருக்கும். அப்படி தம பிரச்சுரரோடு, பிரச்சுரர்னா பிராச்சுரியம்ங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, அப்படி தம பிரச்சுரரோடு ரஜப்பிரச்சுரரோடு சத்துவ பிரச்சுரரோடு தமோகுணம் அதிகமாக இருப்பவர்கள், ரஜோகுணம் அதிகமாக இருப்பவர்கள், சத்துவகுணம் அதிகமாக இருப்பவர்கள், இப்படி இருப்பவர்களோடு வாசியர அவர்களிடத்துல வித்தியாசம் பார்க்காமல் அவர்கள் அபதே பிரவருத்தராய், அவர்கள் தாழ்ந்த செயல்களிலே ஈடுபட்டவர்களாய் இருந்தாலும் நசிக்க விட சமமல்லாமையாலே, நசிக்க விட அவர்கள் அப்படி தாழ்ந்த செயல்களிலே ஈடுபட்டிருந்தாலும் அவர்களை நசிக்க விட அவர்கள் நசித்து போகும்படிக்கு விடுவதற்கு க்ஷமம் அல்லாமையாலே அதற்கு அந்த மனதில்லை வேதத்துக்கு. அவர்களை நாம் இந்த நல்ல வழியை இழந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தோடு இருப்பதனாலே அவ்வோருடைய அவ்வோருடையன்னா அவரவர்களுக்கு ஏற்ற, அந்த காலத்து எழுத்து மற்றும் பேச்சு மொழி நமக்கு வித்தியாசமாக இருக்குன்னா அந்த காலத்தில் அது அவர்கள் சரளமாக அப்படித்தான் உபயோகப்படுத்தியிருக்கார்கள். இப்போ அவ்வோருடையன்னு அவரவர்களுடைய என்று அர்த்தம். அவ்வோருடைய குணானுகுணமாக அந்த குணத்துக்கு ஏற்றாற் போலே சத்துவகுணம் அதிகமாக இருப்பவர்களுக்கு ஒரு மார்க்கம், ரஜோகுணம் அதிகமாக இருப்பவர்களுக்கு ஒரு மார்க்கம், தமோகுணம் அதிகமாக இருப்பவர்களுக்கு ஒரு மார்க்கம் என்று குணானுகுணமாக புருஷார்த்தங்களையும், அவர்களுக்கு புருஷார்த்தம், உனக்கு இது குறிக்கோள், தமோகுணம் அதிகமாக இருக்கா உனக்கு இது குறிக்கோள் என்று வேதம் சொல்லுகிறது. ரஜோகுணம் அதிகமாக இருக்கா உனக்கு இது குறிக்கோள், சத்துவகுணம் அதிகமாக இருந்தால் உனக்கு இது குறிக்கோள் என்று மூன்று விதமான அதிகாரிகளுக்கும் வேறு வேறு விதமான குறிக்கோள்களை காட்டி, அதுக்கு மேலே அந்த குறிக்கோளை அடைவதற்கு வழி வேணும் இல்லையா, புருஷார்த்தங்களையும் தத் சாதனங்களையும் உபதேசித்து, அதற்கான சாதனங்கள் அதற்கான வழிகளையும் உபதேசித்து, அந்ததுக்கான அவர்களுக்கு தமோகுணத்தில் அதிகமாக இருப்பவர்களுக்கு அவர்களுக்குன்னு தகுந்ததான ஒரு குறிக்கோளை காட்டி இதை அடைவதற்கு இது வழி என்று அதை காட்டும். அதே போல ரஜோகுணம் அதிகமாக இருப்பவர்கள், அதே போல சத்துவகுணம் அதிகமாக இருப்பவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குறிக்கோளையும் அதற்கான வழியையும் காட்டி உபதேசித்து, அதை உபதேசம் செய்து கொள்கொம்பிலே ஏற்றுகைக்கு சுள்ளிக்கால் நாட்டுவாரோ பாதி. கொள்கொம்பிலே ஏற்றுகைக்கு, அதாவது ஒரு கொடியானது படரும் போது ஒரு கொம்பை நட்டு வைப்பார்கள், அந்த கொம்பிலே அது
கொஞ்சம் கொஞ்சமாக படர்ந்து அதுக்கு மேலே இன்னும் நல்லா பெரிதாக வளரும். அப்படி அந்த கொடி ஏறுவதற்கு, மேலே ஏறுவதற்கு முதல்ல ஒரு கம்பு வேணும். அந்த கோல் கொம்பை வைப்பார்கள், ஒரு கோலை வைப்பார்கள். அதே போல சுள்ளிக்கால் நாட்டுவாரோ பாதி, அந்த சுள்ளிக்கால் என்று அந்த கொம்பை நட்டு வைப்பார்கள். அதே போலே இவ்வோ முகங்களால் தன்னுடைய தாத்பரியாம்சத்திலே ஆரோபிக்கைக்காக, இவ்வோ முகங்களால் இந்த இந்த வழிகளால் வழிகளாலே தன்னுடைய தாத்பரியாம்சத்திலே, தன்னுடையனா வேதத்தினுடைய, வேதம் தானே இப்ப பண்றது இது, வேதத்தினுடைய தாத்பரியாம்சத்திலே, அது இது வேதத்தினுடைய தாத்பரியம் எது, பகவானையே அடைந்து அவனுக்கே நித்தியமாக அவனுடைய ஆனந்தத்துக்கே கைங்கரியம் பண்ணுவது, அதுதான் உயர்ந்த குறிக்கோள். அந்த குறிக்கோளிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அந்த தாத்பரிய அம்சத்திலே ஆரோபிக்கைக்காக, ஆரோபிக்கைக்குன்னா ஏற்றி விடுவதற்காக, ஆரோகணம்னு சொல்றோம் இல்லையா, ஏற்றி விடுவது, அப்படி ஆரோபிக்கைக்காக பிரவர்த்திப்பிக்கிறதாகையாலே அதற்காக நிறைய முயற்சிகளை எல்லாம் செய்கிறது, நிறைய விஷயங்களை காட்டி கொடுக்கிறது. ஆகையாலே சேனவிதி தொடக்கமாக தொடங்கி பிரபத்தி பரியந்தமாக வருமடவும். அதனால இந்த வேதம் என்ன பண்றது, நிறைய உபாயங்களை காட்டுகிறது, நிறைய விதமான வழிகளை அது சாஸ்திரம் காட்டுகிறது, வேதசாஸ்திரம் காட்டுகிறது. அது எதெல்லாம் என்று பார்த்தோம் என்றால், சேனவிதி தொடங்கி, சேனவிதி என்பது அது ஒரு யாகம், அந்த யாகத்தை செய்தால் எதிரிகள் அழிவார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யாகம் இந்த சேனவிதி. சேனவிதி அது தொடக்கமாக, அது யார் ஆசைப்படுவார்கள், எதிரிகள் போக வேண்டும் என்று ஆசை யார் ஆசைப்படுவார்கள்னா, இந்த இடத்துல ஒரு அழகாக படிக்கட்டை போல மாமணிகள் இதை வேறு இடத்துல விளக்கி இருக்கார். ஆச்சாரிய ஹிருதயத்துடைய முன்னுரையிலே இதை எடுத்து காட்டியுள்ளார். வேறு சில இடங்களிலும் இந்த விஷயத்தை நன்றாக எடுத்து விளக்கியுள்ளார். ஒருவன் நாஸ்திகனாக இருக்கார், இந்த முதல் விளக்கம் நாஸ்திகனாக இருக்கக்கூடியவனுக்கு இந்த வேதமானது எப்படி உதவி செய்கிறது என்பதை காட்டக்கூடிய விளக்கம். அவன் அந்த நாஸ்திகனாக இருக்கக்கூடியவன் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லாம இருக்கான், நாஸ்திகனாலே சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லாதவன் என்று அர்த்தம். அப்படி இருப்பவனுக்கு நிறைய கஷ்டம் வருது, நிறைய எதிரிகளினாலே கஷ்டம் வருது. அப்போ அவன் என்ன செய்கிறான், இந்த வேதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அவனுக்கு தெரிந்தவர்கள் இருக்கார்கள், அவர்களிடத்துல பார்க்கிறான், நீங்கள்னா வேதத்தை நம்புகிறீர்களே, உங்களுடைய வேதத்திலே எதிரிகளை அழிப்பதற்கு ஏதாவது இருக்கா என்று அவன் கேட்கிறான். அவனுக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லை, ஆனா அவனுக்கு அவ்வளவு கஷ்டம் ஏற்படுறது, என்ன பண்ணா எத்த தின்னா பித்தம் தெரியும் சொல்லுகிறார்கள், அதை போல ஏதாவது பண்ணி நமக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று அவன் பார்க்கிறான். அப்படி அவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரிந்த வைதிகன் ஒருத்தன், இந்த மாதிரி சேன விதின்னு ஒன்று இருக்கு, அந்த சேனையாகத்தை பண்ணினா எதிரிகள் தான் போய்விடுவார்கள் என்று சொல்லுகிறான். அதை கேட்டு இந்த நாஸ்திகனுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் ஒன்னும் நஷ்டம் இல்லையே, நமக்கு கிடைச்சதுனா லாபம், கிடைக்கலன்னா ஒன்னும் இதோட நம்ம கீழே போக போறது இல்லையே, அப்படியே தானே இருக்க போகிறோம் என்று அவன் அந்த சேன விதியை செய்கிறான். அதை செய்த உடனே அவனுக்கு அந்த எதிரிகள் போய்விடுகிறார்கள். என்ன இருந்தாலும் அந்த சாஸ்திரத்துல சொன்ன யாகத்தை அது சொன்னபடிக்கு செய்தார்கள் என்றால் அதனுடைய பலனை அவர்கள் பெறுவார்கள், அவனுக்கு அந்த யாகத்துடைய பலன் கிடைக்கிறது, அந்த பலனாக எதிரிகள் போய்விடுகிறார்கள். இப்போ அவனுக்கு வேதத்துல கொஞ்சம் நம்பிக்கை வந்துவிட்டது. அதுக்கு மேல 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 நிறைய வழிகள் எல்லாம் காட்டப்படுகிறது சாஸ்திரத்துல. வாயவியாகம் என்று ஒன்று சொல்லப்படும். வாயவியாகம்னா செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது, எத்தனையோ இடத்துல இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் அந்த யாகத்தை யார் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு காற்றானது எப்படி எங்கெங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்த்து தொகுத்து ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்குமோ, அதே போல இந்த வாயவியாகம் என்பது யார் இந்த யாகத்தை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விடும். அடுத்தது அதை பண்ணுகிறான், இந்த உலகத்தில் நிறைய இன்பம் ஏற்படுகிறது, அவனுக்கு நிறைய செல்வம் கிடைக்கிறது, ஆனால் அப்பவும் அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை, ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பம் நிரந்தரம் இல்லாமல் இருக்கு என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அப்போ அந்த வைதிகனிடத்தை கேட்கிறான், நீ சொன்னதுக்காக சேனையாகம் பண்ணினே எதிரிகள் போனார்கள், நீ சொன்னதுக்காக வாயவியாகம் பண்ணினே இப்போ எனக்கு இன்பம் கிடைத்து விட்டது, ஆனால் இந்த இன்பத்தில் எனக்கு திருப்தி ஏற்படவில்லை, இதுக்கு மேலே வேறு ஏதாவது இருக்கா என்று கேட்க உடனே அந்த வைதிகன் சொல்கிறான், இதுக்கு மேலே இருக்குது, ஆனால் இந்த உடலால் அதை அனுபவிக்க முடியாது, சொர்க்கத்துக்கு போய் அனுபவிக்கலாம், அந்த சொர்க்கத்துக்கு போய் அனுபவிப்பதற்கு ஜோதிஷ்டோமம் என்ற யாகத்தை பண்ண வேண்டும் என்று அந்த வைதிகன் சொல்கிறான். உடனே இவன், சரி நான் அந்த ஜோதிஷ்டோமத்தை பண்ணுறேன், அப்போது ஆத்மா ஒன்று இருக்கிறது என்பதை அவன் நம்ப தொடங்குகிறான், நான் ஆத்மா இருந்தால் தானே இந்த உடலை விட்டு வேறு ஒரு இடத்துல போய் அதை அனுபவிக்க முடியும், இந்த அனுபவத்தை பெற முடியும் என்பதை நம்ப முடியும், அதனால் அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது, ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது என்பது. அடுத்தது அந்த ஜோதிஷ்டோமத்தை பண்ணி சொர்க்கத்துக்கும் போயிடுறான், அங்கே போனால் அவன் அனுபவித்துக் கொண்டே இருக்கான். அனுபவித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு நாள் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தனை பிடிச்சி கீழே தள்ளுகிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் கேட்கிறான், இவன் எதற்காக இவனை கீழே பிடித்து தள்ளுகிறார்கள் என்று கேட்க அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், இவன் பண்ணின புண்ணியத்துடைய பலன் முடிந்து விட்டது, அதனால இவன் இனிமே திருப்பி பூலோகத்துக்கு போய் புண்ணியத்தை சம்பாதித்துட்டு வரணும் என்று சொல்லுகிறார்கள்.
உடனே இவனுக்கு, அப்போ என்ன மத்து இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க, உனக்கு இன்னும் புண்ணியம் போல, இன்னும் ஒரு வாரத்துல உனக்கும் போயிடும் என்று சொல்ல இவனுக்கு உடனே பயம் ஏற்படுகிறது. ஆஹா, நாம் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம், இதுவும் காலத்தாலே நீண்டு இருக்கே தவிர நிரந்தரம் இல்லை. ஸ்வர்கானுபவமும் மனுஷ அனுபவத்தை விட அதிகமாக இருக்கு, ஆனா அதுலயும் ஒரு முடிவு இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். புரிந்த உடனே அடுத்தது அவனுக்கு மேலே விசாரம் ஏற்படுகிறது, எப்படி இந்த இதை விட உயர்வாக என்ன அனுபவம் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதுக்கு மேல அவனுக்கு சாஸ்திரமே காட்டி கொடுக்கிறது. பரமபதம் என்று ஒன்று இருக்கு, அங்கே எம்பெருமான் அவன்தான் எல்லாவற்றையும் ஆழக்கூடியவன், அவனுக்கு தொண்டு செய்வதுதான் நமக்கு நல்ல நிரந்தரமான குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த சாஸ்திரமானது காட்டி கொடுக்க அதை பார்த்து அவனுக்கு அதிலே ஆசை வருகிறது. அதை அவன் செய்யும் பொழுது இப்ப கர்மயோகம் பண்ணுமா, ஞான யோகம் பண்ணுமா, பக்தி யோகம் பண்ணுமா என்று பார்க்கும்போது அவனுக்கு பக்தி யோகத்தை காட்டி கொடுக்கிறது. அதை பண்ணும் பொழுது அவனுக்கு பக்தி யோகத்துல இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் தெரியுது. ஓ, இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இதை விட எளிதான வழி இருக்கா என்று பார்த்து அப்புறம் அதற்கு பிறகு சரணாகதி என்ற மார்க்கம், பிரபத்தி என்ற மார்க்கம் இருக்கிறது என்பதை காட்டி, இப்படி நாஸ்திகனான ஒருவனை படிப்படியாக பிரபத்தி பரியந்தம் கொண்டு வந்து இந்த சாஸ்திரம் சேர்க்கிறது என்பதை இங்கு விளக்குகிறார். சேனவிதி தொடங்கி பிரபத்தி பரியந்தமாக வருமளவும் சேத்தனர் நின்று நின்ற அளவுக்கு ஈடாக உத்தரோத்தர புருஷார்த்த சாதனங்களை பிரவர்த்திப்பித்து பூர்வ பூர்வங்களை நிவர்த்திப்பிக்க கடவதாயிருக்கும். இப்படி இந்த சாஸ்திரமானது என்ன செய்யும்னா, சேனவிதி தொடங்கி பிரபத்தி பரியந்தமாக வருமளவும், சேனவிதியில ஆரம்பித்து பிரபத்தி வரைக்கும் இவன் வரும்படிக்கு சேத்தனர் நின்று நின்ற அளவுக்கு, அந்த சேத்தனர் எப்படியெல்லாம் இருந்தார்களோ அவரவர்களுடைய நிலை கேட்டார் போலே. ஒருத்தன் நாஸ்திகனா இருந்தா அவனுக்கு சேனவிதியை உபதேசிக்கும், ஒருத்தன் நாஸ்திகனாக இருந்தான் என்றால் அவனுக்கு சொர்க்கத்துக்கு போவதை உபதேசிக்கும், அதுலயும் அவன் நல்ல பரம வைதிகனாக ஆனான் என்றால் அவனுக்கு பக்தி யோகத்தையும், அதற்கு மேலே இன்னும் ஏகாந்தியாக ஆனான் என்றால் அவனுக்கு சரணாகத்தையும் உபதேசிக்கும் சாஸ்திரம் என்று அதை காட்டுகிறார். என்று நின்ற நின்ற அளவுக்கு ஈடாக அவனவன் இருந்த நிலைக்கு ஏற்ப உத்தரோத்தர புருஷார்த்த சாதனங்களை, மேலும் மேலும் உயர்ந்த புருஷார்த்தங்கள், அதற்கு ஏற்ற மேலும் மேலும் உயர்ந்த சாதனங்கள், அதாவது இந்த எதிரிகளை அழிப்பதுங்கிறது சாதாரண புருஷார்த்தம், ரொம்ப தாழ்ந்த புருஷார்த்தம், அதற்கு மேல் செல்வத்தை பெறுவது அதை விட கொஞ்சம் பரவாயில்ல, மற்றவர்கள் அழிக்காமல் தான் மட்டும் செல்வத்தை பெறுகிறான், அதற்கு பிறகு சொர்க்கலோகம் என்பது இன்னும் கொஞ்சம் சிறந்தது, அதற்கான வழி அதே போல கொஞ்சம் உயர்ந்த வழி, கொஞ்சம் உயர்ந்த வழி, கொஞ்சம் உயர்ந்த வழி என்று உத்தரோத்தரம் மேலே மேலே உயர்ந்ததான புருஷார்த்த சாதனங்களை, புருஷார்த்தங்களையும் சாதனங்களையும் பிரவர்த்திப்பித்து அதை அதை காட்டி கொடுத்து அதை வளர்த்து பூர்வ பூர்வங்களை, அதற்கு முன்பு முன்பு இருந்த நிலைகளை போக்கிக் கொடுக்கிறது சாஸ்திரம். அவனுக்கு அந்த வாயவியாகம் பண்ணும்பொழுது சேனையாகம் வேண்டாம் என்று தோன்றுகிறது, வாயவியாகம் பண்ணதுக்கு அப்புறம் ஜோதிஷ்டோமம் பண்ணும் பொழுது வாயவியாகம் வேண்டாம் என்று தோன்றுகிறது, அது அவனுக்கு போகும்படிக்கு அந்த சாஸ்திரமே அந்த விசுவாசத்தை ஏற்படுத்துகிறது என்று பூர்வ பூர்வங்களை நிவர்த்திப்பிக்க கடவதாக இருக்கும். அதை முன்பு முன்பு இருந்த விஷயங்களை போக்கி மேலே மேலே நல்ல வழிகளையும் பலன்களையும் காட்டுகிறது, காட்ட கடவதாக இருக்கும். ஆகையாலே இவ் உபாசனத்தை பிரவர்த்திப்பித்தது பரஹிம்சையை நிவர்த்திப்பிக்காக. ஆக இந்த உபாசனத்தை, இவ் உபாசனத்தின இந்த பக்தி யோகத்தை பிரவர்த்திப்பித்தது, அதை வளர்த்து கொடுத்தது, இவனுக்கு நன்றாக வளரும்படி செய்தது பரஹிம்சையை நிவர்த்திப்பிக்காக. பரமையும் பரஹிம்சைங்கிறது இன்னும் என்ன விளக்கவில்லை, அது இது மேலதான் விளக்கப் போகிறார் மாமுனிகள். பரஹிம்சையை நிவர்த்திப்பிக்காக, அந்த பரஹிம்சையை போக்குவதற்காக. இப்ப மேல பரஹிம்சை என்பது என்ன என்பதை விளக்குகிறார். பரஹிம்சை என்றது, பரஹிம்சைனா என்ன அதை விளக்குகிறார். மேலான ஹிம்சை என்றபடி, உயர்ந்த ஹிம்சை, மேலான ஹிம்சை. ஹிம்சையில கூட நல்ல ஹிம்சை கெட்ட ஹிம்சைன்னு இருக்குமானா இருக்கு. இப்போ பொல்லா அரக்கன் நல்ல அரக்கன்னு பாசுரங்கள்ல வருகிறது இல்லையா, பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே பொல்லா அரக்கன் ஒருத்தன் இருக்கானா, ஆமா ராவணன் பொல்லா அரக்கன், விபீஷணன் நல்ல அரக்கன் என்று இந்த இடத்துல வியாக்கியானத்துல எடுத்து காட்டுகிறார் பெரியவாசன் பிள்ளை. அதே போல இந்த இடத்துல உயர்ந்த ஹிம்சை என்றால் அது என்ன என்பதை மேலே விளக்கப் போகிறார் மாமன்கள். அதை சேவிக்கிறான். பரதேவத்தை பரகதி என்கிற விடங்களில் மேலான தேவத்தை மேலான கதி என்று அர்த்தமாக்குகிறா போலே. பர என்கிறதுக்கு வேற என்கிற அர்த்தமும் உண்டு. பர என்றால் வேறு, பர சமயம் என்றால் வேறு சமயம்னு சொல்லுகிறோம் இல்லையா, அதே போல வேறு என்கிற அர்த்தமும் உண்டு. ஆனா இந்த இடத்துல வேறு ஹிம்சைன்னு வைத்துக் கொள்ளவில்லை, உயர்ந்த ஹிம்சை என்று வைத்துக்கொண்டு அது எதை போல என்றால் பரதேவத்தை, பரகதி, பரதேவத்தைனா உயர்ந்த தேவத்தை, பகவானுக்கு பரதேவத்தைன்னு பெயர். அதுபோல பரகதி உயர்ந்த கதி, சரணாகதி மார்க்கம் உயர்ந்த மார்க்கம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அதே போல என்கிற இடங்களில் மேலான தேவத்தை மேலான கதி என்று அர்த்தமாகிறா போலே. அந்தந்த இடங்கள்ல இந்த பர என்கிற சப்தத்துக்கு உயர்ந்த என்கிற அர்த்தம் ஏற்படுகிறா போலே. அதாவது அதாவது இந்த இடத்துல எதை விளக்குகிறார் என்றால்,
யாக யஜ்யங்கள், அதாவது சேன யாகம், சேன விதி. சேன விதி என்பது முதல் நிலை, அதிலே எதிரியை அழிப்பதை சொல்கிறார். அது ஒரு விதமான ஹிம்சை, அது தாழ்ந்த ஹிம்சை என்று காட்டுகிறார். அதுக்கு மேல யாக யஜ்யங்கள்லாம் இப்போ ஜோதிஷ்டோமம் பண்ண வேண்டும், இல்லை ஒருத்தன் வாயவியாகம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் வரும்பொழுது அந்தந்த யாகங்களிலே சில மிருகங்களை பலி கொடுப்பது என்று அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதாவது யாகங்களை பண்ணுவதற்கான சக்தி இருக்க வேண்டும், நல்ல ரிஷிகளாக இருக்க வேண்டும், நல்ல ஞானமுடையவர்களாக, நீண்ட ஆயுளுடையவர்களாக, நல்ல தபஸை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்களால் தான் அந்த ஒரு பலி கொடுக்கக்கூடிய அந்த சமயத்திலே அதனுடைய வினைகளை அவர்களால் எதிர்நோக்க முடியும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அதை பண்ண முடியும், எல்லாரும் பண்ண முடியாது யாகம் எல்லாம், ஒரு சில அதிகாரிகளே அதை பண்ண முடியும். அப்படி அங்கேயும் ஹிம்சை இருக்கு, அந்த ஹிம்சையை இங்கே உயர்ந்த ஹிம்சை என்று சொல்கிறார். ஏன் அது உயர்ந்த ஹிம்சை என்றால், அந்த இப்போ ஒரு மிருகத்தை அங்கே பலி கொடுத்தார்கள். பொதுவாக மிருகம்னாலே அந்த இடத்துல ஆடு தான் பொதுவாக சொல்லுவார்கள், யாகியங்களில் பலி கொடுக்கறது ஆடை தான் பலியாக கொடுப்பார்கள். ஒரு சில இடங்களில் வேறு மிருகங்களும் உண்டு. இப்போ அஸ்வமேத யாகம்னா குதிரையை பலி கொடுப்பது என்று சொல்லுவார்கள், அது அஸ்வமேத யாகம் என்று அதுக்கு பெயர். அஸ்வம்னா குதிரை, அந்த குதிரையை பலி கொடுப்பார்கள். அந்த யாகங்களிலே அந்த மிருகத்துக்கு ஒரு ஹிம்சை ஏற்படுகிறது. அது ஹிம்சை இல்லை என்று சாஸ்திரம் சொல்றது. இப்போ இந்த இடத்துல என்ன காட்டுகிறார், அதை ஹிம்சை என்று காட்டுகிறார். எந்த விதத்துல ஹிம்சைனா, நேராக பார்க்கும்பொழுது கண்ணுக்கு நேர ஹிம்சை மாதிரி தெரியறது, ஆனா சாஸ்திரம் தெளிவாக சொல்லுகிறது அது ஹிம்சை இல்லை. என்ன காரணம்னா, இப்போ ஒரு யாகத்துல ஒரு ஆட்டை பலி கொடுத்தோம் என்றால் அந்த ஆட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா இருக்கும் இல்லையா, அந்த ஜீவாத்மாவுக்கு உடனே சொர்க்கம் கிடைத்து விடும். அந்த யாகத்தை பண்றவனுக்கு கூட சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நிச்சயம் இல்லை. ஏன்னா அவன் யாகத்தை குறை இல்லாமல் பண்ண வேண்டும். அவன் அந்த வந்து மந்திர லோபம் இருக்கக்கூடாது, கிரியாலோபம் இருக்கக்கூடாது, இப்படி எந்த ஒரு லோபமும் இல்லாமல் அவன் அந்த யாகத்தை பண்ணினாத்தான் அவனுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அந்த யாகத்திலே அந்த பலி கொடுக்கப்பட்ட அந்த மிருகத்துக்கு பசு பசுவாலம்பனம் என்று காட்டுகிற, பசுன்னா மிருகம்தான், பசு கிடையாது, பசு மாடு கிடையாது. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் பசுன்னா மிருகம்தான், பொதுவாக மிருகத்துக்கே பசுன்னு பெயர். அந்த சப்தம் அதை தான் குறிக்கும். இந்த இடத்துல அந்த மிருகத்தை பலி கொடுக்கும் பொழுது அந்த யாகத்தை பண்ணினவனுக்கு பலன் கிடைக்கிறதோ இல்லையோ அந்த மிருகத்துக்கு நல்ல உயர்ந்த கத்தி உடனே கிடைத்து விடும் என்று சாஸ்திரம் சொல்றது. அதனால அது ஹிம்சை இல்லை. எப்படி ஒரு மருத்துவர், ஒரு வைத்தியர் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது ஏதோ ஒரு இடத்தை அறுத்து அவர் பண்ண வேண்டும், அந்த இடத்துல மேலாக பார்க்கும்பொழுது அதை அறுப்பது ஒரு கஷ்டத்தை கொடுப்பதாக இருந்தாலும் அதனுடைய பலன் என்ன, அவனுக்கு வியாதி போக வேண்டும். அந்த இடத்துல ஏதோ ஒரு ஹிருதய அறுவை சிகிச்சையோ இல்லை ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாருன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நோயை அவர் போக்குகிறார். போக்கும் சமயத்தில் நன்மை தானே அவர் செய்கிறார். அந்த வைத்தியரை பார்க்கும்போது இவனுக்கு சந்தோஷம் தானே ஏற்படுறது, இவன் ரொம்ப ஆனந்தமாக தானே அவரிடத்துல தன்னுடைய உடம்பை காட்டுகிறான். என்னுடைய உடம்பை அறுத்து நீர் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாழாத காதல் என்று குலசேகர ஆழ்வார் அருளி செய்தார். அப்படி சொன்னபடிக்கு வாழால அறுத்து சுடினும் அவன் நல்லா அந்த இடத்துல உஷ்ணத்தை ஏற்படுத்தி அங்கே வாழால அறுத்தா கூட, ஒரு கத்தியை வைத்து அறுத்தாலும் கூட அந்த மருத்துவன் இடத்துல மாழாத காதல் நோயாளன், நோயை உடையவன் அந்த மருத்துவன் இடத்துல மிகவும் அன்பு கொண்டிருக்கிறான், எனக்கு நன்மையை பண்ணுகிறான் என்று தான் பார்க்கிறான். அதே போல இந்த மிருகத்துக்கு அந்த இடத்துல ஹிம்சை கிடையாது. நேராக தாத்பரிய அம்சம் பார்த்தோம் என்றால் அதுக்கு ஹிம்சை கிடையாது. இருந்தாலும் மேலாக பார்க்கும்போது ஹிம்சைன்னு இருக்கு இல்லையான்னா, இந்த இடத்துல மாமுனிகள் விளக்கப் போகிறார், அந்த இடத்துல பார்க்கலாம் என்று. இந்த இடத்துல அதாவது சேன விதிக்கு மேலாக விதிக்கப்பட்ட பசுவாலம்பனாதிகளை சொன்னபடி, இந்த பசுவாலம்பனம் என்றாலே பசு அந்த இடத்துல மிருகத்தை ஹிம்சை ஆலம்பனம்னாலே ஹிம்சைன் தான் அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம். அது ஒரு பரியாய சப்தம், அதாவது ஒரே பொருளே வரக்கூடிய பல சப்தங்கள், பல வார்த்தைகள். ஆலம்பனம் ஹிம்சை எல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி இருப்பதனாலே நேராக பார்க்கும்போது அதில் ஹிம்சைன்னு இருப்பதனாலே இது ஹிம்சை என்று இங்கே காட்டுகிறார். அப்படி உயர்ந்த ஹிம்சையாக இது இருக்கிறதே. ஏன் உயர்ந்த ஹிம்சை என்றால், இது ஹிம்சையாக இருந்தாலும் நன்மையை விளைக்கக்கூடிய ஹிம்சை, அதனால் இது உயர்ந்த ஹிம்சை என்று அதை காட்டுகிறார். இந்த இடத்துல பரஹிம்சைங்கிறதுக்கு மேலான ஹிம்சை, உயர்ந்த ஹிம்சை என்று காட்டுவதற்கு காரணத்தை இங்கே விளக்குகிறார். தெரிவிக்கலாம், அதாவது சேன விதிக்கு மேலாக விதிக்கப்பட்ட, சேன விதி என்பது தாழ்ந்தது, அதுக்கு மேலாக அதுக்கு உயர்ந்ததாக விதிக்கப்பட்டது பசுவாலம்பனாதிகளை சொன்னபடி. இந்த பசுவாலம்பனம்னா அந்த மிருகத்தை கொண்டு வந்து அதை பலி கொடுப்பது, அதையெல்லாம் இங்கே சொன்னபடி அந்த காமிய கர்மங்கள், இது கூட எதில் இருக்கும்னா காமிய கர்மங்கள், சொர்க்கத்துக்கு போவதுங்கிறது காமிய கர்மம் இல்லையா, அந்த காமிய கர்மத்தை காட்டுவதனாலே அதையே இங்கே சொல்லுகிறார். அந்த பசுவாலம்பனாதிகளை சொன்னபடி என்று
இங்க காட்டுகிறார். அத்தை ஹிம்சை என்னலாமோ என்னில், அதை ஹிம்சை என்று சொல்லலாமா? இப்ப அதுதான் கேள்வி. ஏன்னா சாஸ்திரம் சொல்லுகிறதே மிகவும் தெளிவாக விளக்கியிருக்கிறது, இது ஹிம்சை இல்லை என்பதை சாஸ்திரம் விளக்கியிருக்கிறது. இங்கே அதை ஹிம்சை என்று சொல்லலாமா என்று மாமுனிகள் கேட்டுக்கொண்டு அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அதை அத்தை ஹிம்சை என்னலாமோ என்னில், விஹித ஹிம்சை என்ன கடவுதிரே. விஹித ஹிம்சை, இது செய்ய வேண்டிய ஹிம்சை, சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்ட ஹிம்சை. சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்ட ஹிம்சைனா எப்படி? அது மருத்துவரிடத்திலே ஒரு அவர் அறுவை சிகிச்சை பண்ணணும்னா இப்படித்தான் பண்ணணும் விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த இடத்துல அது வலிக்கத்தான் வலிக்கும், ஆனா அது நன்மையை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஹிம்சை விகித ஹிம்சை என்ன கடலா, என்ன என்ன கடவுதிரே என்று சொல்லப்படுமே, அதனாலே இது ஹிம்சை என்று சொல்லலாம். இந்த இடத்துல பரஹிம்சை என்றால் உயர்ந்த ஹிம்சை. இந்த உயர்ந்த ஹிம்சையுடைய நோக்கம் நல்ல நோக்கம், ஆனாலும் இதுல ஹிம்சை இருக்கு, விகிதமான ஹிம்சை என்பதை இங்கே எடுத்து காட்டுகிறார். அக்னிஹோமீஷம் அக்னிஹோமி அக்னிஷோமியம் பசுமாலபேத என்கிற இடத்தில் ஆலம்ப சப்தம் ஆலம்பக ஸ்பர்ஷ ஹிம்சையோகோ என்கையாலே ஹிம்சா வாசியிரே. அதாவது இந்த இடத்துல ஒரு பிரமாணம் எடுத்திருக்கார். அக்னிஷோமியம் அக்னிஷோமியம் பசுமாலபேத என்று இந்த ஜோதிஷ்டோம யோக ஜோதிஷ்ட ஹோமத்துக்கு அக்னிஷோம தேவதையை குறித்தான பசுவை மிருகத்தை ஆலபேத அவன் ஹிம்சிக்க வேண்டும், அதை ஹிம்சிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்றது. இப்ப ஹிம்சிக்க வேண்டும்னா என்ன? அந்த இடத்துல அதுக்கு பலி கொடுத்துதான் ஆனும், அதை எந்த இடத்துல அறுக்கணுமோ அதை அறுத்து அதில் இருக்கக்கூடிய வப்பையை எடுத்து அந்த ஹோமத்திலே சேர்த்து தான் ஆக வேண்டும். அதனால் அது ஹிம்சை என்று சொல்லப்படுகிறது என்கிற இடத்தில் ஆலம்ப சப்தம் ஆலம்பக ஸ்பர்ஷ ஹிம்சையோ ஸ்பர்ஷ ஹிம்சையோ ஹிம்சையோகோ எங்கையாலே. இந்த ஆலம்ப என்கிற சப்தத்துக்கு இதெல்லாம் பரியாயமாக இருக்கு. ஸ்பர்ஷ ஹிம்சை என்பதெல்லாம் அதே அர்த்தத்திலே வரக்கூடிய வேறு சொற்களாக காட்டப்படுகிறது. அப்படி இருப்பதனாலே இது நானா ரத்னமாலை என்கிற இடத்துல இருக்கக்கூடியது. ஆலம்பக ஸ்பர்ஷ ஹிம்சையோகோ, ஆலம்பம் என்பது ஸ்பர்ஷித்து ஹிம்சிப்பதாகும் என்று ஒரு அர்த்தம் காட்டப்படுகிறது. அதிலே சொன்னபடிக்கு இது ஹிம்சா வாசியரே, ஹிம்சையை சொல்லக்கூடியது. இத்தால் காமிய கர்ம காமிய கர்மத்தை சொன்னபடி, இதனால எது சொல்லப்படுகிறது என்றால் காமிய கர்மம் சேனவிதிக்கு மேற்பட்டது. சேனவிதி என்பது சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லாதவனுக்கு மொத்தமாகவே ஒரு எதிரியை அழிக்கக்கூடிய கர்மமாக இருக்கு. அதுக்கு மேலே சில காமிய கர்மங்கள், இந்த கர்மத்தை சொன்னால் உனக்கு பிள்ளை பிறக்கும், இந்த கர்மத்தை செய்தால் உனக்கு நிறைய செல்வம் கிடைக்கும், இந்த கர்மத்தை செய்தால் நீ ஜோதிஷ்ட ஹோமத்தை செய்தால் நீ சொர்க்கத்துக்கு போகலாம் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய அந்த காமிய கர்மங்கள், அந்த காமிய கர்மங்களை இங்கே சொன்னபடி பூர்வ விகித ஹிம்சை என்று சேனவிதியை சொல்லுகையாலும் ததுபரி விகிதமான காமியமே இவ்விடத்தில் விவக்ஷிதம். அதாவது பூர்வ விகித ஹிம்சை என்று அடுத்த சூத்திரத்தில் பூர்வ விகித ஹிம்சை என்று சொல்லுவதனாலே அதை தவிர அதுக்கு மேற்பட்டதான உபரி விகிதமான, ததுபரி விகிதம்னா அதுக்கு மேம்பட்டதான காமியமே இவ்விடத்தில் விவக்ஷிதம், அதுவே இங்கே சொல்லப்படும் என்று காட்டுகிறார். சேனவிதியை அடுத்த சூத்திரத்திலே பூர்வ விகித ஹிம்சை என்று சொல்லுகிறார் பிள்ளைலோகாச்சாரியர். அதனாலே அதை தவிர அதுக்கு மேம்பட்டதான காமிய கர்மங்களை இந்த இடத்திலே சொல்லப்பட்டதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாமுனிகள் காட்டுகிறார். ஆக முதல் அர்த்தத்திலே நாஸ்திகனாக இருப்பவனுக்கும் சாஸ்திரம் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பதனாலே படிப்படியாக அந்த நாஸ்திகனை நல்ல உயர்ந்த நிலைக்கு பிரபத்தி மார்க்கத்துக்கு வந்து சேர்க்கும்படிக்கு அவனவனுடைய நிலைக்கு ஏற்றாற் போலே உபதேசம் பண்ணுகிறது. அப்படி பண்ணக்கூடிய ஒரு நிலையிலே பார்க்கும் பொழுது பக்தி யோகத்தை வளர்க்கிறது. எதற்காக வளர்க்கிறது? காமிய கர்மங்களிலே ஆசை இருப்பவனுக்கு அந்த காமிய கர்மங்களை போக்க வேண்டும் என்பதற்காக பக்தி யோகத்தை காட்டி கொடுத்து அதிலே பகவானை கலந்து இவனுக்கு இந்த பக்தி யோகத்தை விதிக்கிறது சாஸ்திரம் என்று முதல் விளக்கம் கொடுத்துட்டார். அன்றிக்கே அதுக்கு மேல இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார். இப்போ எப்படி பார்க்கிறார் என்றால் இந்த சமயத்திலே இதை ஒரு பிரபன்னனானவன் எப்படி மற்ற விஷயங்களே ஈடுபடக்கூடாது என்ற விஷயத்திலே, அதாவது பகவானிடத்திலே ஆசை கொண்ட பிரபன்னன் கூட வச்சுக்க வேண்டாம், பகவானிடத்திலே ஆசை கொண்டவன் எப்படி உலக விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடாது, இதை போன்ற சாமான்யமான கர்மங்களிலே ஈடுபடக்கூடாது என்பதை காட்டுவதாக இன்னொரு இரண்டாவது விளக்கம் காட்டுகிறார். அதை இப்போ செய்யலாம். அன்றிக்கே
விகிதமே ஆகிலும் பகவத் சேஷத்துவ ஞானபூர்வகமாக அனன்ய பிரயோஜனனாய் கொண்டு அக்னீந்திராதி தேவதாந்தரியாமி சமாராதனமாகவே பண்ணும் பஸ்வாலம்பனாதி யுக்த யாகாதி கர்மத்தை பற்ற சுதந்திரனாய் கொண்டு ஸ்வர்காதி பல சாதனமாக அக்னீந்திராதி தேவதா மாத்திரங்களை உத்தேசித்து பண்ணும் பஸ்வாலம்பனாதி யுக்த காமிய கர்மம் விசேஷஜர்க்கு பரஹிம்சா பிராயம் என்னலாம்படி அத்தியந்த நிகிருஷ்டமாய் இருக்கையாலே இவ்வாக்காரத்தை இட்டு அது தன்னை பரஹிம்சை என்று அருளி செய்தார் ஆகவுமாம். இப்ப பரஹிம்சைன்னு இப்ப எதை சொல்லுகிறாருன்னா, இதை இந்த இடத்துல இது ஒரு மிகவும் வேறுபட்ட ஹிம்சை என்பதை எந்த என்ற அர்த்தத்திலே இங்கே காட்டுகிறார். அதாவது விகிதமே ஆகிலும் அன்றிக்கே விகிதமே ஆகிலும் சாஸ்திரத்தை விதிக்கப்பட்டதாகவே இருந்தாலும் பகவத் சேஷத்துவ ஞானபூர்வகமாக, பகவத் சேஷத்துவ ஞானபூர்வகம் பகவானுக்கு நான் சேஷப்பட்டிருக்கிறேன் என்ற ஞானம் அதை முன்னிட்டு கொண்டு அனன்ய பிரயோஜனனை கொண்டு வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காதவனாக இருந்து கொண்டு அக்னி இந்திராதி தேவதா அந்தர்யாமி சமாராதனமாகவே பண்ணும் அக்னி இந்திரன் போன்ற தேவதைகள் அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த எம்பெருமானுக்கு சமாராதனமாகவே அவனுக்கு திருவாராதனமாகவே பண்ணும். அந்த எம்பெருமானுக்கு திருவாராதனமாக பண்ண வேண்டிய இந்த பஸ்வாலம்பனாதி யுக்த யாகாதி கர்மத்தை பற்ற, அப்படிப்பட்ட யாகம் அந்த யாகத்தை எப்படி செய்ய வேண்டும், உண்மையிலேயே அனன்ய பிரயோஜனனாக இருக்க வேண்டும், அந்த பலனிலே ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும், சாஸ்திரத்தில் விதித்திருக்கக்கூடிய கர்மங்களை நான் செய்கிறேன், ஜோதிஷ்டோமம் என்று ஒரு கர்மம் விதித்திருக்கு, நான் பிராமணனாக இருக்கிறேன் அதனாலே நான் இதை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு செய்ய வேண்டுமே தவிர அப்படி சமாதராதனமாகவே பண்ணும் பஸ்வாலம்பனாதி யுக்த யாகாதி கர்மத்தை பற்ற. அந்த பஸ்வாலம்பனம் பசுவை ஹிம்சிக்கக்கூடிய அந்த நிலையை அந்த ஒரு செயலை உடைய யாகம் அந்த யாகாதி கர்மத்தை பற்ற, யாகம் முதலான கர்மத்தை பற்ற அதை அந்த விஷயத்திலே அதை செய்யும் பொழுது சுதந்திரனாய் கொண்டு ஸ்வர்காதி பலசாதனமாக அக்னீந்திராதி தேவதா மாத்திரங்களை உத்தேசித்து பண்ணும் பஸ்வாலம்பனாதி யுக்த காமிய கர்மம் விசேஷஜர்க்கு பரஹிம்சா பிராப்தியம் என்னலாம் படி. அதாவது இந்த இடத்துலயும் சுதந்திரனாய் கொண்டு இப்படித்தான் செய்ய வேண்டும், இதை எம்பெருமானுக்கு கைங்கரியமாகத்தான் இந்த யாக யஜ்யங்களையும் செய்ய வேண்டும், அப்படி இல்லாமல் சுதந்திரனாய் கொண்டு நான் சுதந்திரன் என்று நினைத்து கொண்டு ஸ்வர்காதி பல சாதனமாக ஸ்வர்கம் முதலிய பலத்துக்கு சாதனமாக உபாயமாக வழியாக அக்னி இந்திராதி தேவதா மாத்திரங்களை உத்தேசித்து, அக்னி இந்திரன் இவர்களுக்கெல்லாம் அந்தரியாமையாக எம்பெருமான் இருக்கிறான் என்று அவனுக்கு திருவாரதனம் பண்ணாமல் இந்த அக்னி இந்திரன் போன்ற தேவதைகளே நான் வணங்குகிறேன், அவர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பண்ணுகிறேன் என்று நினைத்து கொண்டு பண்ணும் பஸ்வாலம்பனாதி யுக்த, இந்த பஸ்வாலம்பனம் இந்த பசுவை வதைக்கக்கூடிய இந்த மிருகத்தை வதைக்கக்கூடிய அப்படிப்பட்ட காமிய கர்மம், அப்படிப்பட்ட காமிய கர்மமானது விசேஷஜர்க்கு பரஹிம்சா பிராயம் என்னலாம் படி. அப்படிப்பட்ட விசேஷஜர்க்கு, விசேஷஜர்னா நல்ல சிறந்த ஞானத்தை உடையவர்களுக்கு பரஹிம்சா பிராயம் என்னலாம் படி, மிகவும் பெரிய ஒரு ஹிம்சையாகவே இருக்கும் பரஹிம்சா பிராயம், பிராயம்னா அதை போன்றது என்னலாம் படி, அத்தியந்த நிகிருஷ்டமாய் மிகவும் தாழ்ந்ததாய் இருக்கையாலே இப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த செயலை நாம் செய்யலாமா என்று நினைப்பதனாலே இவ்வாக்காரத்தை இட்டு அது தன்னை பரஹிம்சை என்று அருளி செய்தார் ஆகவுமாம், அதை பரஹிம்சை என்று பிள்ளைலோகாச்சாரி அருளி செய்ததாகவும் கொள்ளலாம். இது நல்ல உயர்ந்த அதிகாரிகளாக பகவானே ஆசைப்பட்டு கொண்டு யாக யஜ்யாதிகளை செய்ய வேண்டி இருக்க அப்படி செய்யாமல் தன்னுடைய ஆசைப்படி ஒரு காமிய கர்மத்தை பெறுவதற்காக, காமிய கர்மத்தை செய்து ஒரு பலனை பெறுவதற்காக இப்படி செய்யலாமா, இது பரஹிம்சைதானே, இதுவும் பெரிய ஒரு ஹிம்சைதானே என்று அந்த எண்ணத்தோட இவர் பிள்ளைலோகாச்சாரியர் பரஹிம்சை என்று அருளி செய்ததாகவும் சொல்லலாம் என்று இங்கே காட்டுகிறார். அது இரண்டாவது அர்த்தம். சாஸ்திர விகிதமுமாய் பகவதேக விஷயமுமாய் இருக்கிற பிராபகாந்தரத்தை ஞானிகளுக்கு அபாயம் என்றவோ பாதி. எப்படி பிராபகாந்தரம் அக்யர்க்கு உபாயம், ஞானிகளுக்கு அபாயம் என்றெல்லாம் பிள்ளைலோக்காச்சாரி அருளி செய்தார் இல்லையா, அங்கே விளக்கினபடிக்கு அது எப்படிப்பட்ட பிராபகாந்தரங்கள், சாஸ்திர விகிதமுமாய் பக்தியோகம் சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்டிருக்கு,
அப்படி விதிக்கப்பட்டிருந்தாலும் பகவதேக விஷயமாயிருக்கிற பிராபகாந்தரத்தை பகவானையே நோக்கி பண்ணப்படுவதாகவும் இந்த பக்தியோகம் இருக்கு. இருந்தாலும் அதை ஞானிகளுக்கு அபாயம் என்று சொன்னார் இல்லையா, ஞானிகளுக்கு அது ஆபத்தை விளைக்கக்கூடியது, ஏன்னா சொரூபத்தையே நாசம் பண்ணக்கூடியது என்று சொன்னார் இல்லையா பிள்ளை லோகாச்சாரியர். அப்படி அங்கே அருளை செய்ததை போலவே இதுவும் அதிகாரி விசேஷத்தை இட்டு சொல்லலாமே, இங்கேயும் அதிகாரி விசேஷத்தை இட்டு இந்த பிரபன்னன் பக்தியோக நிஷ்டன் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சாமான்யமான இந்த காமிய கர்மங்களிலே ஈடுபடுவது அது ஹிம்சையை போலே என்று சொல்லலாமே என்று இங்கே காட்டுகிறார். இதுவும் அதிகாரி விசேஷத்தை இட்டு அந்த விசேஷமான அதிகாரியை முன்னிட்டு கொண்டு இப்படி சொல்லலாமே. அத்த பாதக பீதஸ்துவம் என்று உபாயாந்தரத்தை பாதகமாக சொல்லிட்டு தர்மதேவதையும் ஒரு பிரமாணம் எடுத்து காட்டுகிறார். பிரமாணத்தை பார்க்கலாம். அது தர்மதேவதையும் இதே விஷயத்தை எடுத்து காட்டியுள்ளது. இந்த பிராபகாந்தரங்கள் மற்ற உபாயங்கள் எனக்கு பீதியை விளைவிக்கிறது, எனக்கு பயத்தை விளைவிக்கிறது என்று தர்மதேவதையே சொன்ன வாக்கியம் என்று இங்கே காட்டுகிறார். அத்த பாதக பீதஸ்துவம் சர்வபாவேன பாரத விமுக்தானிய சமாரம்போ நாராயண பரோபவ என்று இங்கே காட்டுகிறார். அதாவது நீ இந்த சொரூப விருத்தங்களான உபாயாந்தரங்களில் பயமுடையவனாகில் யுதிஷ்டனை பார்த்து தர்மதேவத்தை சொன்ன வாக்கியம் இது. யுதிஷ்டனே பாரதன யுதிஷ்டிரன், இந்த யுதிஷ்டிரனே நீ பகவத் வியதிரிக்தங்கள் எல்லாவற்றின் ஆரம்பத்தை விட்டவனாய், பகவானை தவிர மற்ற உபாயங்களை கைவிட்டவனாய், சர்வபாவேன எல்லா எண்ணங்களா எல்லா விதமான எண்ணங்களாலும் அந்த நாராயண பரனாக ஆக கடவாய், அந்த நாராயணனையே நீ எப்பொழுது நினைத்துக் கொண்டிரு, அந்த எம்பெருமானையே நீ வணங்கி கொண்டிரு என்று தர்மதேவதை சொன்ன வாக்கியத்தை எடுத்து காட்டி அந்த சமயத்திலே மற்ற உபாயங்களை பயப்படும் படிக்கு இருக்கின்றன என்று இங்கே தர்மதேவதை எடுத்து காட்டி அந்த வாக்கியத்தையும் எடுத்து காட்டுகிறார். புபுக்ஷுவுக்கு உபாதேயமான புண்ணியந்தானே முமுக்ஷுவுக்கு பாபசப்த வாச்சியமாக நின்றதிரே. இன்னும் அழகாக அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். புபுக்ஷுன்னா இன்பத்தை விரும்புபவன், போகங்களை விரும்புபவன், அவனுக்கு புண்ணியம் என்பது மிகவும் விரும்பத்தக்கதா இருக்கு. ஏன், புண்ணியத்தை பெறப்பெற அந்த புண்ணியத்தினுடைய பலனான இன்பத்தை அவன் பெறலாம், அனுபவிக்கலாம். எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அவ்வளவு இன்பம் நமக்கு போகம் கிடைக்கும். அப்படி அவனுக்கு அது விரும்பத்தக்கதாக இருக்கு. அதே புண்ணியமானது முமுக்ஷுவுக்கு பாபசப்த வாச்சியமாக நின்றதிரே, பாப கோஷ்டியிலே சேர்க்கப்படுகிறது முமுக்ஷுவுக்கு. இப்ப சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று எம்பெருமான் சொல்கிறான். அந்த இடத்துல எல்லாவற்றையும் உனக்கு போக்குகிறேன் என்று சொல்லும் பொழுது அதுல புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் போக்கிதான் பகவான் நமக்கு மோட்சம் கொடுக்கிறான் என்று அர்த்தம். புண்ணியமும் பாப்பமும் ஒண்ணுதான் மோட்சம் பொறுத்த வரைக்கும். புண்ணியம் என்பது பொன் விலங்கு, பாப்பம் என்பது இரும்பு விலங்கு. வித்தியாசம் எதுல பண்ணப்பட்டிருக்கோ அதுதான் இருக்கே தவிர ரெண்டுமே நம்மை இந்த சம்சாரத்திலே கட்டி வைக்கக்கூடியது. அப்படி இருப்பதனாலே முமுக்ஷுவுக்கு அது பாபசப்த வாச்சியமாக நின்றதில்லை. பாப்பத்தாலே பாபமாகவே புண்ணியமும் சொல்லப்படும் முமுக்ஷுவுக்கு. அவனுக்கு ரெண்டுமே இந்த உலகத்திலே கட்டி வைப்பதனாலே அவனுக்கு ரெண்டும் ஒண்ணுதான் என்று சொல்லப்படுகிறது இல்லையா. அதே போல ஆக எல்லாவற்றாலும் இவ்விடத்திலே காமிய கர்மத்தையே சொல்லுகிறது. காமிய கர்மத்தையே இந்த இடத்துல சொல்லுகிறது. அதாவது முதல் விளக்கத்திலே பரஹிம்சை என்பதும் அந்த இடத்துலயும் காமிய கர்மத்தை தான் சொல்லுகிறது. இந்த இடத்துலயும் காமிய கர்மத்தை தான் சொல்லுகிறது. அங்கு காமிய கர்மத்தை சொல்லும் பொழுது பரஹிம்சை என்றால் உயர்ந்த ஹிம்சை, அது நன்மையை கொடுக்கக்கூடிய ஹிம்சை என்ற அர்த்தத்திலே அங்கே சொல்லப்பட்டது. இங்கே உயர்ந்த ஹிம்சை, இங்கேயும் பரஹிம்சைனா உயர்ந்த ஹிம்சை, வேறுபட்ட ஹிம்சை. இருந்தாலும் இந்த இடத்துல உயர்ந்த ஹிம்சைனா எப்படி வருதுன்னா மிகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடியது இவனுக்கு. இவனுக்கே அந்த யாரு அனுஷ்டிக்க நினைக்கிறானோ அவனுக்கே அது துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் அவனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் பகவானையே அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவனுக்கு இதை போன்ற ஒரு காமிய கர்மங்களில் ஈடுபடுவது அவனுக்கு அது துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை அந்த தர்மதேவதையுடைய வாக்கையும் வைத்து இங்கே மாமுனிகள் எடுத்து காட்டினார். இப்படி எல்லாம் இருப்பதனாலே இவ்விடத்தில் காமிய கர்மத்தையே சொல்லுகிறது. இந்த இடத்துல காமிய கர்மத்தையே பரஹிம்சை என்று சொல்லுகிறது. ஆக இந்த சூத்திரத்துல என்ன காட்டப்பட்டது, பரஹிம்சை என்றால் காமிய கர்மம். அந்த காமிய கர்மத்தை போக்கி இவனுக்கு இந்த பக்தி யோகத்தை நன்றாக காட்டி கொடுக்கிறது சாஸ்திரம். காமிய கர்மத்திலே ஈடுபட்டு இருப்பவனுக்கு அதிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தி அவனுக்கு பக்தி யோகத்தை காட்டி கொடுக்கிறது என்பது இங்கே விளக்கப்படுகிறது.
இப்படித்தான் யோசிக்கிறது. உபாசன விதிக்கு நிவர்த்தியம் காமிய கர்மமாக இவர்தாமே பரந்த ரகசியத்திலே அருளி செய்கையாலே, பரந்த படியிலே இருக்கணும். பரந்த ரகசியம் என்பது பெரியவாசன் பிள்ளை அருளி செய்த கிரந்தம், அது ஒரு ரகசிய கிரந்தம். பரந்த படி ரகசியத்திலே என்று வைத்துக் கொண்டால் பொருத்தமா இருக்கணும். இவர்தாமே என்றால் பிள்ளை லோக்காச்சார் தாமே, பிள்ளை லோக்காச்சாரி அருளி செய்த பரந்த என்கிற பிரபந்தம் பார்த்தோம் என்றால் அது பரந்த ரகசியம் என்பது, பரந்த படி என்பது. பரந்த படியிலே மிக விரிவாக ரகசிய திரயத்தை விளக்கியுள்ளார் பிள்ளை லோக்காச்சாரியர். அதிலே இதே விஷயத்தை நன்றாக பிள்ளை லோக்காச்சாரியர் காட்டியுள்ளார். எதை காட்டியுள்ளார்? இப்படி தான் யோசிக்கிறது. இப்படி இந்த இடத்துல பிள்ளை லோக்காச்சாரியர் ஒரு யோசனையை வெளியிடுவது, இந்த எண்ணத்தை இங்கே வெளியிடுவதற்கு காரணம் உபாசன விதிக்கு. உபாசன விதினா இந்த பக்தி யோகத்தை விதிப்பதற்கு நிவர்த்தியம் காமிய கர்மமாக, அதற்கு முதலிலே காமிய கர்மத்தில் இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் போக வேண்டும் பக்தி யோகத்துக்கு. அது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் மூன்றுத்துக்குமே அந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுது கர்த்திருவ தியாகம், பல தியாகம், மமத்தியா தியாகம் என்ற மூன்று விதமான தியாகங்களோடு தான் அதை அவன் செய்ய வேண்டும் என்பது கீதையில நாம நிறைய இடங்களில் அதை அனுபவித்திருக்கிறோம். மூன்று விதமான தியாகங்களோடு தான் அவன் கர்மயோகத்தையே செய்ய முடியும். ஆக உபாசன மார்க்கத்துக்கு வரும்பொழுது காமிய கர்மங்கள், அவனுக்கு அந்த காமிய கர்மங்களிலேயே ஆசை போக வேண்டும் என்பதை இவர் பரந்தபடியிலே தாமே நன்றாக விளக்கியுள்ளார். அப்படி விளக்கி இருப்பதனாலே அதே அர்த்தம் இங்கேயும் வைத்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று மாமணிகள் இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் விட்டு அருளியுள்ளார். ஓரளவுக்கு இதை இந்த தினம் அனுபவித்தோம். அதாவது ரெண்டு விதமான அர்த்தங்கள் இந்த வியாக்கியானத்திலே மாமணிகள் எடுத்து காட்டுகிறார். பரஹிம்சை என்பதை விளக்கும் பொழுது, பரஹிம்சை என்றால் முதல் விளக்கத்தின்படி உயர்ந்த ஹிம்சை, பர என்றால் உயர்ந்த, உயர்ந்த கதி, உயர்ந்த தேவத்தை என்றெல்லாம் பார்த்த படிக்கு பரஹிம்சை என்றால் உயர்ந்த ஹிம்சை. உயர்ந்த ஹிம்சைனா என்ன? நல்ல ஹிம்சை. அதாவது சேனையாகத்தை பார்க்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது இது நன்மையாக இருக்கிறது. ஏன் நன்மையாக இருக்கிறது? எந்த மிருகத்தை வதைக்கிறோமோ, அந்த யாகத்திலே பலி கொடுக்கிறோமோ, அதற்கு உடனே நல்ல கதி கிடைக்கிறது, சுவர்க்கத்தை அடைகிறது அந்த ஆத்மா. அப்படி இருப்பதனாலே இது ஹிம்சையாக இருந்தால் நல்ல ஹிம்சை. இப்படி ஒரு அறுவை சிகிச்சை செய்தோம் என்றால் அந்த சமயத்திலே அவனுக்கு சிறிது துன்பம் இருந்தாலும் பிறகு நல்ல ஆரோக்கியத்தோடே இருக்கிறான் என்பதனாலே அது நல்ல சிகிச்சையாக கருதப்படுவதனாலே, அதே போல இங்கே இந்த முதல் விளக்கத்திலே இது உயர்ந்த ஹிம்சை என்றால் நல்ல ஹிம்சை, சிறந்த ஹிம்சை என்று சொல்லப்படுகிறது. அந்த ஹிம்சையையும் அந்த பரஹிம்சையையும் இவன் செய்ய வேண்டாதபடிக்கு பக்தி யோகத்திலே ஈடுபடுவதற்காக அந்த பக்தி யோகத்தை காட்டி கொடுக்கிறது என்று முதல் விளக்கம். இரண்டாவது விளக்கம், பகவானையே குறிக்கோளாக கொண்டிருப்பவன் அந்த பக்தி யோகத்தை கொண்டு அவன் அதை அடைய வேண்டும். அதற்காக இந்த பரஹிம்சை என்று இங்கே சொல்லும் பொழுது இது மிகவும் துன்பமாக இருக்கு. பகவானை அடைய விரும்புபவனுக்கு உலக இன்பங்களிலே எப்படி இன்பம் இருக்க முடியும்? அது துன்பமாகத்தான் இருக்கும். அதுவும் அதிலே ஒரு மிருகத்தை வதைத்து அதனாலே அவன் அந்த செயலை செய்தான் என்றால், காமிய கர்மங்களிலே ஈடுபட்டான் என்றால் அது இவனுக்கு, இவனுக்கு துன்பமாக இருக்கும். அது மிருகத்துக்கு துன்பமாக இருக்கும் இல்லைங்கிறத பற்றி இங்கே பேச்சில்லை. இவனுக்கே அது துன்பமாக இருக்கும், இவனுக்கே அது ஹிம்சையாக இருக்கும். அதனால இது மிகவும் ஹிம்சை, மிகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடியது என்ற அர்த்தத்திலே இரண்டாவது விளக்கம் மாமிகளால் காட்டப்பட்டது. இப்படி ரெண்டு விதமான விளக்கம் இந்த வியாக்கியானத்தில் இருக்கு. மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். நாளை தினம் சனிக்கிழமை, அதனால ஸ்ரீவச்சனபூஷணம் இங்கிலீஷில், அது ஆங்கிலத்தில் அனுபவிப்போம். இனிமேல் திங்கக்கிழமை வழக்கம் போல ஸ்ரீவச்சனபூஷண சந்தையும் வியாக்கியானமும் அனுபவிக்கலாம். இன்னைக்கு 2 மணிக்கு பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரங்கள் அறிமுகம் என்று ஒரு தொடர், அதிலே நம் பூர்வாச்சாரியருடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் அனுபவிக்க தொடங்கி சென்ற முறை ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரங்களை அனுபவித்தோம், ஸ்தோத்திர கிரந்தங்களை அனுபவித்தோம். இன்றைய தினம் 2 மணிக்கு கூரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவங்களை பற்றிய சுருக்கமான அறிமுகம். இப்போதான் 2 நாள் முன்னாடி ஆழ்வானுடைய திருநக்ஷத்திரமும் பூர்த்தியானது, அந்த சமயத்தை ஒட்டி ஆழ்வானுடைய பஞ்சஸ்தவங்களை பற்றி அனுபவிக்கலாம் என்று ஒரு ஆசை. யாரெல்லாம் முடியறதோ கலந்து கொள்ளலாம். ஆழ்வார் திருவடி கணேஸ்வரனும், எம்பெருமானார் திருவடி கணேஸ்வரனும், பிள்ளை லோக்காச்சாரிய திருவடி கணேஸ்வரனும், ஜீயர் திருவடி கணேஸ்வரனும், ஜீயர் திருவடி கணேஸ்வரனும். கோயில் KOYIL என்னும் ஆப்பை
கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org koyil.org